ஒரு பக்கம் சென்னையினுடைய பிரம்மாண்டம்னா, இன்னொரு பக்கம் ஒரு ஒற்றையடி பாதையில் ரொம்ப தூரம் நடக்கக்கூடிய மின்சார வசதி இல்லாத மக்கள் வாழற ஒரு பகுதியை நோக்கி போனோம். இந்த ரெண்டு கான்ட்ராஸ்ட், இந்த ரெண்டு முரண் இருக்குல்ல, இந்த ரெண்டு முரணும் லொக்கேஷனுக்குள்ளே வந்துருச்சுன்னா கதையை நம்ம சொல்கிறப்போ அது ரொம்ப உண்மையாகவும் ஜீவனோடவும் இருக்கும்னு தோணுச்சு. கதை படிக்கும்போது இது வந்து ஒரு சேலஞ்சான படமாக தான் அமையும் நம்மளுக்கு, சராசரி படமாக அது பண்ணிட முடியாது அப்படின்னு. படம் வந்து 1995 நடக்குது. ஒரு ஹிப்பி வச்சு ஒரு பெல் பாட்டம் போட்டு ஒரு பாபி காலர் வச்சுட்டா அது ஒரு 80s சொல்லிட முடியும். இன்னும் பின்னால் போனோம் அப்படின்னா அந்த சன்னமான மீசை வச்சு ஒரு 60s, 70s, 80s சொல்கிறது ஈஸி. ஆனால் 90s ஒரு கதை சொல்கிறது அப்படின்றது கொஞ்சம் ஒரு க்ரூஷியலான ஒரு ஏரியா. இருளர்கள் வாழற ரியலான ஒரு பகுதியில் அவங்க இடத்துல இருக்கிற இடத்துலேயே வச்சு ஷூட் பண்ணணும் இதை அப்படின்னு முடிவு பண்ணோம். நாங்கள் ஆரம்பித்தது வந்து நெய்வேலி, கடலூர் அந்த மாதிரி ஏரியாக்களில் ஆரம்பித்தோம். இந்த கதை நடந்தது ஒரிஜினலாக கடலூர் மாவட்டத்தில் கம்மாபுரம்ங்கிற ஊரில். அது வந்து முந்திரி தோப்புகள் நிறைந்த ஒரு செம்மண் நிலம். பட் எங்கேயோ ஒன்று வந்து மைண்டில் சொல்லிகிட்டே இருந்துச்சு, அவங்க விட்டுட்டு வந்த ஒரு பகுதின்றது மலை. அந்த மலைன்றது வந்து மலையாகவே இல்லைனா கூட அட்லீஸ்ட் இவங்க தங்கிறதுக்கு பக்கத்தில் ஒரு ஹைட் இருக்கணும், ஒரு குன்று இருந்தால் கூட போதும். யதார்த்தமாக செஞ்சிக்கோட்டையை சுற்றி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பார்க்க ஆரம்பித்தோம். ஸோ அந்த இடத்துல நாங்கள் கேமரா வைக்கிறப்பவே அது வந்து ஒரு பீரியடு தன்மை அதுக்குள்ளேயே ஒன்று. கரண்ட்டே இல்லாத ஒரு இடத்துல நீங்கள் போய் ஷூட் பண்ணுறீங்க அப்படின்னா அது 1970 கூட நீங்கள் சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு இடத்துல தான் அவங்க இன்றைக்கும் வாழறாங்க. தொண்ணூத்தைந்து காலகட்டத்தை 30 இன்னிலிருந்து திரும்பி பார்க்குறப்ப நிறைய மாற்றங்களை நம்ம சந்திச்சிட்டோம். அந்த விழுப்புரம் மாவட்டம் 95 காலகட்டத்தில் என்னென்ன இருந்தது, அதுக்குள்ளே என்னென்ன மாதிரியான பொருட்கள் பயன்படுத்தியிருக்காங்க, என்னென்ன மாதிரியான துணிமணிகள் கலர்கள் யூஸ் பண்ணியிருக்காங்க, என்னென்ன மாதிரி கையில் பைகள் வச்சுருக்காங்க, அவங்களுடைய சாப்பிட்ற பாத்திரங்கள் எப்படி இருந்தது, அவங்க வீட்டுடைய ரேடியோ எப்படி இருந்தது, அந்த வீட்டில் பயன்படுத்தப்பட்ட எல்லா பொருட்களுமே இந்த 95 முற்பட்ட பொருட்கள் தான் இருக்கும். அந்த பீரியடையும் நம்ம கொண்டு வரணும். அதே நேரம் இந்த கதைக்குள்ளே இருக்கிற முக்கியமான எமோஷன்ஸ் எதுவுமே வந்து ஒரு சின்ன கிளாமர்னால கூட வந்து ஹைலைட் ஆகிடக்கூடாது. அந்த சமூகத்தை சேர்ந்த அந்த கதாநாயகனும் கதாநாயகன் இருக்கிற ஒரு வீடு ஒன்று கேட்டாங்க. நாங்கள் என்ன பண்ணோம்னா, வீடு வந்து நம்ம போட வேணாம், அந்த வீடை அவங்களோட வேறு யார் சிறப்பாக செஞ்சிட முடியும், அதனால் அவங்களே கூப்பிட்டு இந்தாங்க உங்களுக்கு ஒரு வீடு கட்டிங்க, அந்த வீடு எங்களுக்கான நீள அகலத்தில் இருக்கணும், அதுக்கப்புறம் அதை எப்படி சரி பண்ணுறதுன்றது நம்ம பார்த்துக்கலாம். நம்ம நிறைய படங்கள் பார்த்து வந்திருக்கோம். பீரியட் ஃபிலிம் அப்படின்னாலே ஒரு டோன் போயிடுவாங்க, ஒரு செஃபியா டோனோ இல்லை வந்து ஒரு வார்ம் டோனோ, நம்ம நியூட்ரலாக பண்ணலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் எனக்கு இருந்துச்சு இந்த கதை கேட்டப்போ. ஏன் நியூட்ரல் அப்படின்னா, ஒரு உண்மையாக நடந்த ஒரு கதைக்கு எந்த ஒரு மேல் பூச்சும் இருக்க வேணாம் அப்படின்றது தான் அதனுடைய ஐடியா. சூர்யா சார் பேக்ரவுண்ட் உங்களுக்கு வந்து சென்னையை மாட்டிக்கிச்சு. சென்னையில் நாங்கள் 95 கொண்டு வரதுக்கு ரொம்ப மெனக்கெட்டோம். சென்னைக்கு கொஞ்சம் டஃப், அதுவாது கொஞ்சம் கிராமம், ஓரளவுக்கு கொஞ்சம் பழமை மாறாத பேக்ரவுண்டுகள்லாம் நிறைய இருந்ததுனால பரவலாக இருந்தது. மெட்ராஸு டக்குன்னு ஒரு வருஷம் மாறிக்கிட்டே இருக்கிற ஒரு ஊர் இது. அதுக்கு என்ன பேக்ரவுண்ட் வரப்போது, என்ன பண்ண போகிறோம், ஏது பண்ண போகிறோம், ஜன்னல் எப்படி இருக்கணும், ஸ்க்ரீன் எப்படி இருக்கணும், ஏன்னா அந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கொஞ்சம் சராசரி கதாபாத்திரம் இல்லை, சராசரி தாண்டனும். அவங்க அந்த வீட்டில் தெரியணும், அவர் பைக்கில் தெரியணும், அவர் பேக்கில் தெரியணும், எல்லாத்திலையுமே வந்து அவருடைய கேரக்டர்கள் தெரியணும் அப்படின்றதுக்காக உட்காந்து ரொம்ப மெனக்கெட்டு பண்ணோம். ஏன்னோ எவ்ரிதிங் ஃபெல் ஆன் பிளேஸ் பார்க்கலாம், அந்த மாதிரி எல்லாமே அங்கங்கே இருந்துச்சு. படத்தை கிட்டத்தட்ட வந்து ஒரு 95 காலகட்டத்தை கண்ணுமலா நிறுத்துறதுக்கு கடுமையான உழைப்பையும் கலை திறமையும் போட்டு பண்ணி கொடுத்தாரு. ஓவரலாக வந்து இதெல்லாம் ஒன்றோட ஒன்று பிளெண்ட் ஆகி இட் ஆல்வேஸ் ஆட்ஸ் டு த ஃப்ளேவர் ஆஃப் த ஃபிலிம் தான் சொல்லுவேன்.